ஆட்சி அதிகாரத்தில் உதயநிதி ஒதுங்குகிறாரா முதல்வர் ஸ்டாலின்? உதயநிதிக்கு கிடைக்க போவது துணை முதல்வர் பதவியா பொறுப்பு முதல்வர் பதவியா? ஊழல் வழக்கில் திமுக அமைச்சர்கள் சிக்கிய போது முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்வதையே அமைச்சர்களின் நட்பு பட்டத்தை விட்டு விலகுகிறாரா முதல்வர் ஸ்டாலின்? உதயநிதியால் மட்டும் மோடியை அடிக்கடி சந்திக்க முடிவதையே? நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் தேர்வில் சபரிசன் கை ஓங்குகிறதா? இது குறித்த முழு விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் தேதி எப்போது அறிவிக்கப்படும், யார் யாருடன் கூட்டணி, யாருக்கெல்லாம் சீட் கிடைக்கும் என்ற பொதுவான எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வருகிறது. ஆனால் திமுக வட்டாரத்தில் மார்கழி பணியிலும் அனல் பறக்கும் அரசியல் நடக்கிறது. திமுக இந்த ஜனவரி மாதத்தில் பல நெருப்பாறுகளை கடந்து செல்ல வேண்டிய கட்டாய சூழலில் உள்ளது. திமுக அமைச்சர்கள் சந்தித்து வரும் ஊழல் வழக்குகள் ஆட்சிக்கும் கட்சிக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தி வருகிறது. திமுகவின் சட்டத்துறையும் வழக்கறிஞர் அணியும் இவ்வளவு வலுவாக இருந்தும் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடியை காப்பாற்ற முடியவில்லை என்ற குமுறல்கள் திமுக தொண்டர்களிடம் பரவி கிடக்கிறது. துறையில்லாத அமைச்சராக 6 மாதங்களாக செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பது ஆட்சிக்கு அவப்பெயர் என்பது தெரிந்தும் அரசியல் சூழல் காரணமாக அவரை திமுக அரசு பாதுகாத்து வருகிறது என்று மக்கள் பேசுகிறார்கள். ஆட்சிக்கும் கட்சிக்கும் பலமாக இருக்க வேண்டும், கெட்ட பெயர் வரக்கூடாது என்பதற்காகத்தான் மூத்த வழக்கறிஞர்களான வில்சன், என்ஆர் இளங்கோ, கிரிராஜன் ஆகியோருக்கு ராஜ்யசபை எம்பி பதவிகளை திமுக தலைமை வழங்கியது. இவர்கள் சட்ட புலிகளாக இருந்தாலும் சொந்த அமைச்சரை சிறையில் அடைத்தது திமுக அரசு என்ற விமர்சனத்தை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மறுக்க முடியாது. ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஏக்கத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் காலத்தை கடத்துகிறார். பொன்முடி வழக்கில் வருகிற 20ஆம் தேதி அவர் உள்ளேயா வெளியே வா என்பது தெரிந்துவிடும். இந்த சூழலில் முதல்வர் முக ஸ்டாலின் வருகிற 28ஆம் தேதி ஸ்பெயின் நாட்டிற்கு செல்கிறார். ஸ்பெயினை தொடர்ந்து ஆஸ்திரேலியா, அமெரிக்காவுக்கும் செல்ல உள்ளார். இந்த பயணத்தின் போது 600க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட உள்ளன. முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்லும் போது அவரது மகனும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி அல்லது பொறுப்பு முதல்வர் பதவி கொடுக்கப்படும் என்ற தகவலை கடந்த 4 நாட்களாக பரப்புகிறார்கள். இந்த தகவலை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மறுத்துள்ளார். ஆனாலும் செய்திகள் ரெக்கை கட்டி பறக்கின்றன. முதல்வர் ஸ்டாலின் இதற்கு முன்பு துபாய்க்கு சென்ற போது துணை முதல்வர் பதவி பொறுப்பு முதல்வர் பதவி என்று யாரும் பேசவில்லை. இப்போது மட்டும் இப்படி தகவலை பரப்ப உள்நோக்கம் இருப்பதாக தெரிகிறது. அதாவது முதல்வர் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி தான் அந்த இடத்திற்கு வருவார் என்ற கருத்துருவாக்கத்தை, உளவியல் சிந்தனையை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருப்பதுதான். அந்த வேலையை ஒரு தரப்பினர் தொடர்ந்து செய்கின்றனர். தலைமை பதவிக்கு துரைமுருகனோ கனிமொழியோ ஆசைப்படக்கூடாது என்பதை உணர்த்தவே துணை முதல்வராகிறார் உதயநிதி ஸ்டாலின் என்ற செய்தி பரப்பப்படுகிறது. திமுகவுக்கு தலைமை தாங்க கலைஞரின் வாரிசு என்ற தகுதியா, ஸ்டாலினின் வாரிசு என்ற தகுதியா என்று உடன்பிறப்புகள் கேள்வி கேட்காமல் மனதுக்குள் புலம்புகிறார்கள். கட்சியில் துரைமுருகன், கே என் நேரு, ஏவா வேலு போன்ற மூத்த தலைவர்கள் இருந்தாலும் எல்லோரையும் ஒரே குடைக்குள் கட்டுப்படுத்தும் சக்தி கலைஞர் குடும்பத்திடம் இருக்கிறது என்று பெரும்பாலான நிர்வாகிகள், தொண்டர்கள் நம்புகின்றனர். மற்றவர்களுக்கெல்லாம் சாதி பின்னணி முத்திரை குத்தப்படும், ஆனால் ஸ்டாலின் குடும்பத்திற்கு அப்படி சாதி இமேஜ் வராது. எல்லோருக்கும் ஆனவராக இருப்பார் என்ற இமேஜ் திமுக நிர்வாகிகளிடம் உளவியல் ரீதியாக உள்ளது. ஆகையால் தான் திமுகவிற்கு தலைமை தாங்கவும் ஆட்சிக்கு தலைமை தாங்கவும் ஸ்டாலின் குடும்பத்தை திமுகவினர் எதிர்பார்க்கின்றனர் என்ற உண்மை சொல்லியாக வேண்டும். அந்த வகையில் தான் இப்போது உதயநிதிக்கு ஆதரவான குரல்கள் எழுகின்றன. சட்டமன்ற தேர்தலில் சென்னை சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் போட்டியிட உதயநிதிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட போது கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஸ்டாலின் முதல்வர் ஆனார். அதே போல உதயநிதியும் சேப்பாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்றார். அப்போதே உதயநிதிக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று பேசப்பட்டது. ஆனால் கடந்த 2022 டிசம்பர் 14ஆம் தேதி அமைச்சராக பதவியேற்றார். அப்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் பொன்முடி அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க கூடாது என திமுகவை சேர்ந்த யாரும் சொல்லவில்லை. துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்பதை நானும் எதிர்பார்க்கிறேன் என தெரிவித்தார். அதாவது முதலமைச்சர் முக ஸ்டாலினுக்கு அடுத்த இடத்தில் அவரை தலைவராக கட்சி நிர்வாகிகள் பார்க்கிறார்கள்,
சின்னவர் என்று அழைக்கின்றனர். இதைத் தொடர்ந்து அமைச்சர் உதயநிதிக்கு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்க தொடங்கியது. ஒடிசா மாநிலத்தில் ஏற்பட்ட ரயில் விபத்து சம்பவங்களை பார்வையிடச் சென்றது. இதுவரை 2 முறை பிரதமர் மோடியை டெல்லி சென்று சந்தித்தது என உதயநிதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. வருகிற நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிக்கும் சென்று பிரச்சாரம் செய்ய வியூகம் வகுக்கப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததும் அவரது உழைப்பிற்காக துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. தற்போதைய சூழலில் உதயநிதியின் முதல் இலக்கு வருகின்ற 21ஆம் தேதி சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டுவதுதான். அதற்கு பிறகுதான் அனைத்தும் என்ற எண்ணத்தில் உதயநிதி ஸ்டாலின் உள்ளார். அதனிடையே முதல்வர் ஸ்டாலின் பழைய உற்சாகத்தில் இல்லாமல் மிகவும் இறுக்கத்துடன் காட்சியளிப்பது உடன்பிறப்புகளுக்கு மனசோர்வை அளித்துள்ளது. ஆட்சிக்கு வந்தபோது அவர் சக மூத்த அமைச்சர்களுடன் நல்ல நட்பு உறவுடன் இருந்தார். அடிக்கடி சந்திப்புகள் நடைபெற்றன. ஆனால் நாளுக்கு நாள் இந்த இணக்கமான சந்திப்பு குறைந்து வருகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி கைதுக்கு பிறகு முதல்வரின் நடவடிக்கையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டதாக உடன்பிறப்புகள் பேசுகின்றன. திட்டங்கள் தொடர்பாக அமைச்சர்களுடன் கலந்தாலோசிக்காமல் அதிகாரிகளிடம் மட்டுமே முதல்வர் ஆலோசனை நடத்துகிறார் என்ற விமர்சனமும் உள்ளது. சமீபத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது தொடர்பான அறிவிப்பை பார்த்தால் 3 விதமாக வந்தது. முதலில் பொங்கல் பரிசு தொகுப்பு என்று அரிசி, சர்க்கரை, கரும்பு, வேட்டி, சேலை உள்ளிட்டவை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. பணம் கொடுக்கவில்லை, பணம் கொடுக்காமல் ஸ்டாலின் ஏமாற்றிவிட்டார் என்று மக்கள் பேச எதிர்கட்சிகள் கண்டன அறிக்கை வெளியிட்டார்கள். பிறகு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிக்கை வெளியிடப்பட்டது. இதனையடுத்து பொங்கல் பரிசு டோக்கன் வழங்கிய போது நிறைய நிபந்தனைகளை ரேஷன் கடைகள் தெரிவித்தன. அனைத்து அரிசி கார்டுகளுக்கும் 1000 ரூபாய் கிடையாது, வரி செலுத்துவோருக்கு கிடையாது, அவங்களுக்கு கிடையாது, இவங்களுக்கு கிடையாது என்று ரேஷன் கடைக்காரர்கள் ஆணவமாக பேசியதால் மக்கள் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்பட்டது. கடந்த வருடம் பொங்கல் பண்டிகைக்கு இப்படித்தான் கொடுத்தார்களா, இந்த வருடம் மட்டும் ஏன் இப்படி நிபந்தனை என்று வீதிக்கு வீதி புலம்பல் கேட்டது. இதன் பிறகு அமைச்சர்களுடன் ஆலோசனை செய்த முதல்வர் ஸ்டாலின் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிக்கை வெளியிட்டார். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வழங்கப்படும் என்று வழக்கம் போல முதலிலே அறிவிப்பதை விட்டுவிட்டு மக்களை குழப்பி கோபமடைய செய்து அதன் பிறகு அறிவிக்கப்பட்டதற்கு காரணம் அதிகாரிகள் தான் என்று விமர்சிக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அதிகாரிகளின் தலையீடு அதிகமாக இருந்தால் ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் தேர்தலின் போது மக்களை சந்திக்க போவது திமுகவினர் தான், அதிகாரிகள் அல்ல. மக்களுக்கு நேரடியாக பலன்கள் கிடைக்கும் திட்டத்தில் கை வைத்தால் எதிர்ப்புகள் எப்படி இருக்கும் என்பதை இப்போதைய ஆட்சியாளர்கள் உணர வேண்டிய தருணம் வந்துள்ளது. அதே போல் வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியல் மற்றும் திமுக ஆதரவு வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் முதல்வரின் மருமகன் சபரீசன் ஈடுபடுவதாகவும் அதில் அவருக்கும் அமைச்சர் உதயநிதிக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கு காரணம் திமுக இளைஞரணியை சேர்ந்த 5 பேருக்காவது எம்பி சீட் கொடுக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தி வருகிறார். இதற்கு எந்தவித சிக்னலும் இல்லாததால் கருத்து வேறுபாடு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஊழல் வழக்குகளை அமைச்சர்கள் சந்தித்து வரும் நிலையில் அவர்களுக்கு தைரியம் சொல்லும் வகையில் முதல்வர் சென்னையில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று உடன்பிறப்புகள் விரும்புகிறார்கள். முதல்வர் இப்போதுதான் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி முடித்துள்ளார். உடனே வெளிநாடு சென்று வெளிநாட்டு தொழிலதிபர்களை மீண்டும் சந்திக்க வேண்டுமா, வீண் அலைச்சல்தானே என்றும் அவர்கள் கேட்கிறார்கள். மொத்தத்தில் ஆட்சிக்கு வந்தபோது சுறுசுறுப்பாக செயல்பட்ட முதல்வரை காணவே உடன்பிறப்புகளும் மக்களும் விரும்புகிறார்கள்.